தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அப்பா தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். மூவர் இறைவா உம்மை போற்றுகிறோம். அம்மா மரியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, உலகம் படைக்கும் முன்பே எங்களை நினைந்தவரே, எங்கள் தாயின் கருவில் எம்மை உருவாக்கும் முன்னே உம் சிந்தையில் எம்மை வணைந்தவரே, நீர்தானே எங்கள் தாயும் தகப்பனும். அப்பா, உம்மை நாங்கள் எந்நேரமும் நினைக்க வேண்டும், உம் நினைவாகவே வாழ வேண்டும். எங்களுக்கு உதவுங்கப்பா. உம் திருமகன் இயேசு வழியாக உம்மையே நீர் வெளிப்படுத்தியுள்ளதை நாங்கள் இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ள உம்மை எப்போதும் அன்பு செய்ய எங்களுக்கு உதவும் அப்பா. அன்பான இயேசுவே, தந்தையின் அன்பே, தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, தந்தையின் இருப்பின் அச்சுப்பதிவே, நீர் தந்தையுள்ளும் தந்தை உம்முள்ளும் இருப்பது போல நாங்களும் உம்முள் நிலைத்திருக்க உம்மில் வாழ அருள் புரியும். இன்றைய நற்செய்தி யோவான் 14:7-14 நாங்கள் காண்பது போல எந்நேரமும் தந்தை நினைவாக நீர் இருந்தீர், ஜெபித்தீர், அவர் மகிமைக்காகவே உழைத்தீர். அதே போல நீர் அறிவித்த நற்செய்தியை முற்றிலும் நம்பி நாங்களும் ஏற்க உதவி புரியும். உம் வல்லமையை எங்களுக்கு காட்டும். நீர்தான் வாழ்வு, நீர்தான் வாழ்வின் வழி, நீர்தான் ஒரே உண்மை என்பதை நாங்கள் உணரச் செய்யும் இயேசுவே. இந்த மாபெரும் உண்மையை எங்கும் எப்போதும் பறைசாற்றவும் பிறரை நம்பிக்கைக்கு அழைக்கவும் எங்களுக்கு வாய்ப்பும் வல்லமையும் தாரும். உம் பெயரால் கேட்கும் எதையும் செய்வேன் என்றீரே. திரு அவையை நற்செய்தி அறிவிப்பு ஆர்வத்திலே பற்றி எரிய செய்யும் இயேசுவே. நற்செய்தி அறிவிப்பவர்கள் இன்னும் வல்லமையோடும் அருள் அடையாளங்களோடும் பணிபுரிய ஆவி பொழியும். நேர்மை, நியாயம், உண்மைக்காய் பாடுபட்டு பலனின்றி மனநொந்து போன உள்ளங்களை தேற்றி எருளும் இயேசுவே. நற்செய்தியில் பணி செய்வோர் நற்செய்திக்கு ஏற்ப சாட்சிகளாய் வாழ வலுவூட்டும். தம திருத்துவத்தின் மூன்றாம் ஆளும் கடவுளுமாகிய தூய ஆவியானவரே, திரு அவையை ஒன்றிக்க செய்யும், எங்களுக்குள் ஒற்றுமை தாரும். தந்தையும் இயேசுவும் ஒளிவு மறைவின்றி இருப்பது போல நீரும் அனைத்தையும் அறிந்து எங்களுக்கும் வெளிப்படுத்துவது போல நம்பிக்கையாளர்களை அன்பில் ஒன்றித்திருக்க செய்யும். உமது அபிஷேகத்தால் அவர்களை நிரப்பி உலகிற்கு ஒற்றுமையின் நற்செய்தியின் சாட்சிகளாய் நிறுத்தும். அம்மா மரியே, இறைவனின் தாயே, இயேசுவை சுமந்தவரே, தந்தையரின் நினைவாகவே வாழ்ந்தவரே, தூய ஆவியாரின் ஆலயமே, எங்களுக்கும் தந்தை மகன் தூய ஆவியார் அனுபவம் தாரும். எந்நேரமும் அவர்களோடு ஒன்றிய வாழ்வு வாழ உதவிடும் அம்மா. எங்களுக்குள் ஒற்றுமை தாரும். எம் ஒற்றுமைக்காய் பரிந்து பேசும் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன்.